ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு சோசியல் மீடியால எந்த மேட்ரு செம்ம வைரலா செம்ம கலையா போயிருக்குதுன்னா, நம்ம விஜய் பார்வதி எடுத்த பப்ளிக் ரிவ்யூ தாங்க. அதுவும் மதுரை மாநகரில் கருப்பகரிசி மதுரை எரிச்ச அந்த ஊரில் கேள்விகள் கேட்குறாங்க. என்ன மாதிரி கேள்வின்னா, உங்க வெர்ஜினிட்டியை லோஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. இது சம்மந்தமா ஏகப்பட்ட மரண கலாய்கள் அந்த பேட்டிலையும் பார்க்க முடிஞ்சதுங்க, கமெண்ட் செக்ஷன்லையும் பார்க்க முடிஞ்சதுங்க. ஓவராலா மீம்ஸ் பசங்களாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி அந்த வீடியோ நம்ம ஜாலியாக ஃபன்னாக கம்மையாக பார்க்க போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சென்னை டாலுக்கு பசங்க பப்ளிக் ரிவ்யூ எடுக்கணும் சொல்லிட்டு ஆபாசமா பேரிட்டு போலீஸ்கிட்ட மாட்டி சின்னம்பண்ண மாயி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெயில களி தூங்கிட்டு வேற இருக்கானுங்களா. இதனால மத்த பசங்களுக்கு எல்லாம் அல்லே கிடையாது. இப்ப எவனுமே கேமரா மைக்க தூக்கிட்டு பப்ளிக் ரிவ்யூ எடுக்கணும் சொல்லிட்டு போகவே மாட்டானுங்க, பயந்துகிட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி பப்ளிக் ரிவ்யூ சேனல் நிறைய இருக்குங்க. அந்த சேனல் இப்ப மோசமா எம்டியாவே தான் இருக்குது. அவங்களோட மெயின் சோர்ஸா இதுதானே. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வங்கியில இப்ப விஜய் பார்வதி பரபரப்பா ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் ஆயிருக்குங்க. அந்த வீடியோட டைட்டில் என்னன்னா, வெர்ஜினிட்டி லாஸ் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல அக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லா கண்ணுல மேக்கப் லிப்டிக் எல்லாம் போட்டு கெட்டா கிளம்புறாங்க. மதுரை கோயில் முன்னாடி நிக்கிறாங்க. ஐயோ ஆண்டவா, இப்பதான் ஏகப்பட்ட பேர் பப்ளிக் ரிவியூ போலீஸ் எல்லாம் பிடிக்கிறாங்களா, என்ன யாரும் பிடிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா போயிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுவும் காலேஜ் பசங்க கிட்ட. இந்த மாதிரி பசங்க கிட்டே பொண்ணுகிட்டே அக்கா சும்மா தாடுற மாதிரி கொஸ்டின், வெர்ஜினிட்டி யாருக்கு முக்கியம், ஆண்களுக்கா பெண்களுக்கா, வெர்ஜினிட்டியை நீங்க லூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வரப்போற பையனோ பொண்ணோ வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அப்சர்வ் பண்ணிப்பீங்க, நம்ம தாங்க கொஸ்டின். ஆனா பசங்க மதுரை பசங்களாச்சு சும்மா தாற மாற பதில் சொல்றாங்க. நாங்க வந்து கருப்போட இருக்கோம், எங்களுக்கு வரப்போற பொண்ணும் கருப்போட தான் இருக்கோம், இருந்துதான் ஆகணும் சொல்லி கேட்கறாங்க. அதே மாதிரி பெண்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காலேஜ் தான் படிக்கிறோம், எங்களுக்கு மோஸ்ட்லி பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காது, நாங்க ஸ்ட்ரெயிட்டா அரேஞ்ச் மேல தான் பண்ணிக்க போறோம், எனக்கு வரப்போற ஹஸ்பண்டும் கண்டிப்பா வெர்ஜினிட்டியோட தான் இருப்பா சொல்லி நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விட ஒரு சில பசங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே சும்மா புள்ளருக்கே வச்சுதுங்க. அந்த வானத்த போல படத்தோட டயலாக் பேக்ரவுண்ட்ல பேசுறானுங்க பாரு எப்பா. அதாவது ஒரு பொண்ணு என்ன உயிரா லவ் பண்ணிச்சு, ஆனா அவன் வெர்ஜினிட்டியை லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அவளோட உண்மை காதலுக்காக நான் அவளை அப்சர்வ் பண்ணி நான் கூட நான் வாழ்வேன்னு சொல்றாங்க. அப்பா மனசை எங்கேயோ போயிட்டா. இதெல்லாம் விட சும்மா தார மாற அந்த பண்றாங்க விஜய் பார்வதி அக்கா. எப்பா தம்மா தொந்து பையன்கிட்ட கேட்கறாங்கப்பா கேள்விய, என்ன கேள்வி, தம்பி நீ வெஜிடே லாஸ் பண்ணிட்டியான்னு. பையன் அப்படியே சும்மா அல்ல அப்படியே விடுறான் பாருங்க, அப்படியே பதறி போயிட்டான். ஐயோ இல்லை இல்லை இல்லை, நான் வெஜிடே லாஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கக்கூடாத கொஸ்டின்ங்க. கொஞ்சம் வந்து நமக்கே வந்து முகம் சுளிக்க வகையில தான் இருக்கு. ஏன்னா இதே கொஸ்டினை ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டால் என்ன ஜெயில கம்மி பண்ணிட்டு இருப்பான். அதோ கேட்குறது பொண்ணாங்கிறதுனால பிரச்சனை இல்லையோ என்னவோ தெரியல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதுவும் ஒரு பப்ளிக்கில் நீங்கள் வெஜினிட்டியை லாஸ் பண்ணிட்டீங்களா இல்லை சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும் சரியா. அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அங்கே நினச்சி பார்ப்பாங்க. சரி ஓ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணுறாங்க, சரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பார்த்தா கமெண்டில் இதை பற்றி செம்மையாக கமெண்டில் கழுவி ஊற்றிருக்கானுங்க. இதெல்லாம் விட மிக பிரம்மாண்டமான ஆக்ரோஷமான தருணமான சம்பவம் கூட நடந்திருக்குங்க. ஏன்னா இதே கொஸ்டினை மதுரை காலேஜ் பசங்க இந்த விஜய் பார்வதி அக்கா கிட்ட கேட்குறாங்க. அக்கா என்ன மாதிரி ஆன்சர் சொல்லிச்சு தெரியுமா? ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் பார்வதி, இதே கொஸ்டின் நான் சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை பிடுங்கி இந்த பார்வதி அக்கா கிட்டே கொஸ்டின் கேட்குற மாதிரி வருதுங்க. சில காட்சிகள்லாம் இது எல்லாமே வீடியோக்கு முன்னாடி வருது. நம்ம கூட அக்கா கிட்ட வெஜினிட்டியை பற்றி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அக்காவும் பரபரப்பு ஆன்சர் சொல்லணும்னு பார்த்தா அந்த காட்சிகள் இந்த வீடியோவில் இடம் பெறலாங்க. அதுக்கு பதிலாக வேறு காட்சிகள் வருது. அதாவது கட்டிங் ஒர்க்லாம் நடந்திருக்கு போல இருக்குங்க. பசங்க வேறு மாதிரி கொஸ்டின் கேட்குற மாதிரி வச்சு அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அக்கா சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த காலேஜ் பையன் செம்ம சார்பான பையன் போல இருக்குங்க. அக்காவை பார்த்து கொஸ்டின் கேட்குறான். என்ன மாதிரி கொஸ்டின்னா, ஒரு பையனுக்கு ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் உங்களை வந்து டீப்பாக லவ் பண்ணுறான், நீங்கள் அவனை அப்செட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பையனை கொஸ்டின் கேட்குறான். பதிலுக்கு அக்கா என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா கேட்குறான் பாரு கேள்வி, என்னடா என்னை கலாய்க்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து என் மனசை பார்க்குறானா இல்லை என் உடம்பை பார்க்குறான்னு சொல்லி கண்டுபிடிப்பேன், அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு பசங்க பதில் சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொன்னது எல்லாமே பொய், அவன் வந்து ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஜினிட்டி உள்ள பையன். அப்படியா, அப்போனா நீயே வேணா ஒன்றும் வேணா சொல்லி நான் போயிடுவேன். அதெல்லாம் முடியாது, நாங்கள் அதுக்கு முன்னாடியே உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். சும்மா மரண பங்கம் பண்ணிட்டாங்க அந்த அக்காவை. அதாவது பசங்க இந்த மாதிரி சம்மர் ட்ரிக்லாம் வச்சுருக்கானுங்க போலங்க. நமக்கு இப்போ தாங்க தெரியுது, இந்த மாதிரி பையன் வெஜினேட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட நான் வெஜினேட்டி இல்லைன்னு சொன்னால் அவன் சொல்கிற ஆன்சரை வச்சு அந்த பொண்ணு வெஜினேட்டியாக இல்லை சொல்லி கண்டுபிடிச்சிடானுங்க போலங்குதுங்க. மூளைக்கார பசங்களாக இருக்கானுங்க மதுரை பசங்க. இந்த மாதிரி வீடியோக்குள்ளே செம்ம குதூகலமாகவும் கமெண்ட் செக்ஷனில் செம்ம ரணக்கலமாகவும் இருந்ததுங்க விஜய் பார்வதியோட நீங்கள் வெஜினேட்டியை லாஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ. இது சம்மந்தமாக நம்மளோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லிடுறேன். வாங்க இந்த வீடியோ ஓப்பனிங் சீன்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் போடுறானுங்க.
பக்காவாக, அதாவது இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ஸு, யார் மனுஷன் புண்படுத்துகிற மாதிரி கிடையாது, அதே மாதிரி பப்ளிக்கை யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை, நல்லா ப்ரிப்பேரான ஆளுங்களை வச்சு தான் பேட்டி எடுத்துருக்காங்க, அப்படி தாங்க போட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அக்கா என்ட்ரி ஆகிறாங்க. 2020 இந்த கற்புங்கிறது, அதாவது விரிஜினிட்டிங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமா இல்லை பெண்களுக்கு முக்கியமா, அப்படி தான் நான் கேட்க போகிறேன் கொஸ்டின்னு. இது சம்மந்தமாக இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஹிண்ட்டை கூட சொல்லியிருக்காங்க. ஃபெமினிசம் படித்த பொண்ணு இப்போ வந்து ஊரில் லாக்டவுன் டைமில் பெண்கள் அதிகமாக கர்ப்பமாக இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்க வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். சர்வே சொல்லுது, அதாவது என்ன கொஸ்டின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த கற்பு யாருக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி தான் கொஸ்டின்னு. ஸோ நான் பண்ணுறது ஃபெமினிசமான கொஸ்டின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், அதனால் இதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அக்கா வந்து பார்த்திங்கன்னா அடல் கண்டென்ட் எடுத்து பேசுறதுல ரொம்ப ஒரு முன்னாடிங்க. அக்கா பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓ இப்படி கூட வீடியோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த தோணியில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடல் கண்டென்ட்லாம் சேர்த்துட்டு வீடியோ போடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சென்னை டாலுக்கு, அதாவது அக்கா ரோல் மாடல் இருக்குது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அக்காவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது. அதாவது எங்கே எவன் மாட்டானு சரி அக்கா பேர் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாதிரி நிறைய பேர் என்ன கேள்விகள் கேட்குறாங்க கமெண்ட் செக்ஷனில், நீ இந்த மாதிரி இடமான கொஸ்டின்லாம் கேட்குறல, அதாவது நீங்கள் வெஜினிட்டே இல்லை சொல்லி கேட்குறல, அந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு யாருமே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் அப்படி தான் நீங்கள் கொண்டு வரீங்க. ஏன் அது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கணுமா, எவ்வளோ கொஸ்டின் இருக்குது அதெல்லாம் கொஸ்டின் கேட்கணுமா மக்கள் கிட்ட, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டு வராங்க மக்கள் எல்லாருமே. உதாரணமாக குழந்தைகள் ஏற்படும் பாலியல் பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படும் ஜாதி கொடுமைகள், வதந்த பிரச்சனைகள், இதெல்லாம் பற்றி கேள்விகள் கேட்கலாம். அப்படி இல்லையா எக்ஸாம்பிள், உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வேலைவாய்ப்பு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு ஏழை பெண்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் விற்று கொடுப்பீங்களா, எவ்வளோ கொஸ்டின்லாம் இருக்குது. ஏன் அதெல்லாம் கேட்கலாமே, அதெல்லாம் கேட்டால் எங்கே வியூஸ் வரும் எவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி அடல் கொஸ்டினில் வந்து இறங்கி கேள்விகளை கேட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸு திணற வைக்கிறாங்க. இவ்வளோ தாங்க மேட்ரு. ஸோ அதேமாதிரி நம்ம கதமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் சி யூ தட்டா, பாய் பாய்.